அது வந்து ஒரு இன் த்ரீ வேஸ் என்ன சொல்வது ஃபிசிக்கலாகவும் எமோஷனாகவும் சைக்காலஜிக்கலி ஃபிஸிக்கலி வந்து ஃபஸ்ட் திங் என்னன்னா வெயிட் போட வேண்டியிருந்தது இருந்தது ஒரு ஃபைவ் சிக்ஸ் கேஜி வெயிட் ஏத்திவிட்டு அதுக்கப்புறம் நான் டேரக்டர் கூட நிறைய உட்காந்து எனக்கு வந்து இதோட பெரிய ப்ளஸ் என்னன்னா டைரக்டர் அஸ்வினி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டெரெக்டர் அவங்க வந்து ஷீஸ் எ மதர் ஹர் செல்ஃப் அண்ட் அதனால அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அவங்கக்கிட்டே பேசிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு சீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எனக்கு வந்து பிகினிங்கில் இருந்த இந்த சாந்திக்கு ஒரு தனியாக ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும் த்ரூ அவுட் படத்துலையே ஒரு அவங்க ஒரு ஒர்க்கிங் உமன் ஒரு சிங்கிள் மதர் ஹஸ்பண்ட் கிடையாது குழந்தைக்காக வாழ்கிறாங்க ஒரு ஒரு நாளைக்கு நாலு வேலை செய்கிறாங்க ஸோ அந்த இந்த கேரக்டர் இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி பார்க்கணும் இந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட்டிங் பண்ண இடத்துல இந்த மாதிரி வேலை செய்கிற ஃபிஷ் மார்க்கெட் ஃப்ளோர் மில் அப்புறம் அந்த துணி கழுகிற இடம் அங்கே எல்லாம் டூ டேஸ் முன்னாடி போய் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணேன் அண்ட் மோர் தென் எவ்ரித்திங் நான் வந்து என்னோடய அம்மாவே ஒரு மா அம்மாவே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அம்மா கூட உட்காந்து பேசி என்னென்னா ஒரு அம்மாக்கும் நம்ம இப்ப நீங்க பாத்திருக்கீங்க கண்டிப்பா அம்மா வந்து அவங்களுக்கு நிறைய பாசம் இருக்கும் ஆனா அவங்க அதை அவ்வளவு காட்ட மாட்டாங்க அது ஒரு வேறு விதமாக காட்டும் அம்மாவோட லவ் எப்பொழுமே ஸோ நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் நான் என்னோட அம்மாவை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அம்மாவை இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நானே என்னோடய நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் எப்படி இருந்தது ஸோ என்னோட ஒரு மோர் லைக் ஒரு ரீலிவிங் மை சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஐ ஒன்ட் டு காம் மை செல்ஃப் டவுன் ஸோ மெடிடேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன் அண்ட் ஐ திங்க் ஒன்ஸ் மூவி ஷூட் ஸ்டார்டட் இட் வாஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் கொஞ்சம் அந்த ஒரு 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 வேறு மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருந்து அதுலேருந்து கட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு ஒரு டோட்லி ஐசோலேட்டட் ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது அண்ட் அந்த மாதிரி அவங்க சாரி கட்டு எப்படி சாரி கட்டுவாங்க சாரி கட்டினா கூட அவங்க வந்து அவங்களோட டெய்லி ட்ரெஸ்ஸே வந்து சாரி தான் அதனால அது சாரியில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஸோ நான் டூ த்ரீ டேஸ் முன்னாடியே சாரி கட்ட ஆரம்பிச்சுட்டேன் ஷூட்டிங் முன்னாடியே அந்த செப்பல் அவங்க யூஸ் பண்ணுற செப்பல் ஏர்லியாகவே வாங்கி அது போட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் மூவி ஸ்டார்ட் ஆன உடனே அது எப்படியோ கடவுள் கடவுளோட பிளெஸிங்ஸ் அப்படியே அந்த கேரக்டராக அதில் அது உள்ளே அமைஞ்சது எல்லாமே ஈஸியாக ரொம்ப ஈஸியாக போய்ட்டுருந்தேன் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஒரு சீன் கூட அவ்வளோ ஹார்டாக இல்லை அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இருந்தது அஸ்வினியாக இருந்தாலும் என்னோடய குழந்த கேரக்டர் அபியா இருந்தாலும் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் எல்லாருக்குள்ளேயே நாங்கள் எல்லோரும் உட்காந்து டயலாக் எல்லாம் ரிஹர்ஸ் பண்ணி ஸோ அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக முடியுமோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்ற ஒரு எம் பண்ணிதா ஒவ்வொரு சீனும் பண்ணுறது ஸோ அண்ட் கண்டிப்பாக காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இஸ் தேர் அவங்கள ஸ்கூல் போயிட்டு அந்த பசங்களோட உட்காந்து இது பண்ணுவாங்க அது வந்து இதை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஒரு அம்மாவா வந்து ஒரு பொண்ணு கொடுத்து படிக்கிறது வந்து சத்தியங்களாக அதை எப்படி நீங்கள் அதை பண்ணி கேட்கப்போ புரியல எனக்கு அம்மா பொண்ணு ஒரு ரெண்டு பேர் ஒரே கிளாஸ்ல படிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆமா அது அது எப்படி நீங்க இது அந்த மாதிரி நடக்குது நிறைய இடத்துல இப்போ வந்து எஜுகேஷன் ஃபார் விமென்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இப்போ கேரளாவில் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மதர்ஸ் எல்லாருமே அவங்க ரொம்ப ஏர்லியாக கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட டிகிரி டுவெல்த்தில் எழுதுறாங்க ஸோ இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் திங் விச் இஸ் கோயிங் ஆன் நவ் ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோ இதாக தோணலை அண்ட் ஐ ஐ தாட் இட் இஸ் எ குட் மெசேஜ் இட் வில் இன்ஸ்பயர் அ லாட் ஆஃப் லேடிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் அது ட்ரை பண்ணணும் அதுக்கு கவர்மெண்ட் வேறு கூட சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால இட் வாஸ் அ பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம்

நடுவில்லாம் சில இடத்துலலாம் ரொம்ப கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிட்டேன் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுக்கணுன்னே தெரியல கம்ப்ளீட் ட்ரெயின்ட் ஆகிட்டு பட் ஐ திங்க் தேங்க்யூ அஸ்வினி ஷி வாஸ் தேர் கண்டினியூஸ்லி டு கிவ் மீ தட் மாரல் சப்போர்ட் எனக்கு வந்து த்ரூ அவுட்டாகவே நான் வந்து அம்மாவாக கன்வின்ஸிங்காக இல்லை ரொம்ப யங்காக இருக்குது நானும் அப்பியும் பார்த்தா சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்குது அந்த ஒரு டென்ஷன் தான் எனக்கு இருந்தது பட் அவங்க எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க நல்லாயிருக்கு கரெக்டாக இருக்குது லுக்கு ஸோ ஐ திங்க் ஷி வாஸ் தேர் டு கைட் மீ அண்ட் சப்போர்ட் மீ அண்ட் நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டேன் என்னென்னா அந்த ஒரு டூ மந்த்ஸுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டி அந்த கேரக்டருக்குள்ளே போகணும் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் சாந்தியாகவே வாழணுன்றது நான் மென்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஸோ இட் வாஸ் ஈஸி மறக்க முடியாத மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஆக்சுவலி எவ்ரி திங் பிகாஸ் ஒரு நான் வந்து மைனாக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டஃப் மூவி பண்ணுறேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட கரியரில் ஸோ மொத்தமாக வேறு ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு திடீர்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ளே போய் அந்த மாதிரி மக்கள் கூட ரிலேட் பண்ணி ஒரு ஃபிஷ் மார்க்கெட் சீன் இருந்தது அது வந்து த்ரீ டேஸ் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு ரியல் ஃபிஷ் மார்க்கெட்டில் உள்ளே உட்காந்து அது ஆக்சுவலி அந்த த்ரீ டேஸ்க்கு அப்புறம் கூட அந்த ஸ்மெல் அந்த ஃபிஷ் ஸ்மெல் எங்கள் உடம்புலேருந்து போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சி எனக்கு அதுக்கப்புறம் ஃபிஷ் சாப்பிடவே முடியல அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த த்ரீ டேஸ் அங்கே இருக்கிற மக்களோட உட்காந்து அந்த ஃபிஷ் எல்லாம் பிரிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது பட் ஐ திங்க் ஐ ஃபீல் வெரி பிளெஸ் பிகாஸ் இந்த படம் இல்லைன்னா எனக்கு தெரியல இந்த மாதிரி எல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல் பார்த்துருக்க முடிஞ்சு முடிஞ்சிருக்குமானு ஸோ இட் வாஸ் எ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இந்த படம் இன்ஸ்பிரேஷன் என்னோட அம்மாதா எதா எந்த அம்மா இருந்தது ஒரு பியூட்டிபுல் டைலாக் இருக்கும் பசங்க எவ்வளவு மக்கு பசங்களா இருந்தாலும் அம்மாவை அம்மாவால குறைச்சு பாசம் வைக்க முடியாது தட் இஸ் லைக் ஹவ் மதர் ஹவ் மதர் இஸ்

அவங்களோட கண்டிப்பாக தே இல் க்ரை அண்ட் ஐ திங்க் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் அம்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்களோட நல்லதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் சைல்டு இம்பார்டன்ஸ் ஆஃப் யுவர் ட்ரீம் அண்ட் த ஒன் திங் ஐ ஒன்ட் அ ஸ்டே இஸ் நெவர் கிவ் அப் ஆன் யூர் ட்ரீம் அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ட்ரீம் இருக்கணும் நான் என்னைக்கு இங்கே உட்காந்துருக்குதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ட்ரீம் இருந்து ஸோ லிவ் வித் யுர் ட்ரீம் அண்ட் ஹவ் ஹெவர் பிக் யோர் ட்ரீம்ஸ் கீப் ஒர்க்கிங் ஹார்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் யூ வில் அச்சீவ் இட் என்னோட அம்மா வந்து ஆக்சுவலி அவங்க வந்து என் மேலே அவ்வளோ எல்லாம் போடலை அவங்க வந்து அப்படியே என்ன ஷி லெட் பி பி அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு கரியர் வேணும்னு அவங்க ட்ரீம் பண்ணாங்க வாட் எவர் இட் இஸ் என்னோட அப்பா கூட நான் இது இந்த ஃபிலம் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் மேட் தம் ப்ரவுட் டெஃபினெட்லி அம்மா அப்பா இந்த படம் பார்த்தாங்க போத் தெம் ஹக் மீ அண்ட் அவங்க ரொம்ப இமோஷனல் ஆனாங்க படம் பார்த்ததுக்கப்புறம் பிகாஸ் அவங்களுக்கும் இந்த ஒரு டென்ஷன் இருந்தது எப்படி இவ்வளோ பெரிய பொண்ணுக்கு அம்மாவான நடிக்க போகிறேன்றது பட் தேவர் வெரி ஹாப்பி வித் மை பர்ஃபார்மென்ஸ் ஸோ ஐ திங்க் தட்ஸ் மை கிஃப்ட் ஃபார் தெம் யாரும் பார்க்கலையும் தனுஷ் மட்டும் பார்த்தேன் தனுஷ் சார் பார்த்துட்டு எனக்கு பிகினிங்கில் இருந்து என்னென்னா அவரோட ஹிஸ் பேஷன் ஃபார் ஃபிலிம்ஸ் அவரோட பேனரில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் பார்த்தோன்னா காக்காமட்டை விசாரணை அம்மா கணக்கு அவ்வளோ கண்டென்ட் ஓரியன்டாக பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆஸ் அன் ஆக்டர் ஹீஸ் யூஸிங் ஹிஸ் பேஸ் ஸோ அமேசிங்லி ஸோ அம்மா கணக்கு கூட பண்ணும்போது கூட அவருக்கும் அவரோட அம்மா மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் அந்த ஒரு இதனால தான் அவர் இந்த படம் பண்ணாங்க ஸோ எனக்கு அதனால் ஐ ஒன்ட் டு ஐ டென்ட் வாண்ட் டு லெட் தனுஷ் டவுன் இன் எனி வேஸ் பிகாஸ் ஐ நியூ த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ ஹேட் வைல் டூயிங் திஸ் ஃபிலிம் ஸோ அதனால் ஐ வாஸ் ஒர்க்கிங் மோ ஹார்ட் அண்ட் தனுஷ் வந்து ஹீவஸ் கண்டினியூஸ்லி எவ்ரி டே ஆல்மோஸ்ட் எவ்ரி டே அஸ்வினி இல்லைன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க எப்படி சீன்ஸ் போகுது எப்படி ஷூட்டிங் போகுது செக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக இன்வால்வாக இருந்தாங்க அண்ட் ஐ திங்க் ஹீ இஸ் ஹாப்பி த வே ஃபிலிம் ஹேஸ் கம் அவுட் அண்ட் என்னோடய பர்ஃபார்மன்ஸும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஐ திங்க் ஐ ஆல்ரெடி காட் மை நேஷ்னல் அவார்ட் வென் மை டிரெக்டர் மை ப்ரொடியூசர் அண்ட் த என்டையர் டீம் இஸ் ஹாப்பி வித் த ஃபிலிம் வே த ஃபிலிம் ஹேஸ் கம் அவுட் அண்ட் ஆல் ஆஃப் யூ ஸோ ஹாப்பி இளையராஜா சார் மியூசிக் என்ன சொல்றது எனக்கு சிக்ஸ் இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது என்னோட கரியர்ல ஃபஸ்ட் படம் இளையராஜா சார் கூட இட் இஸ் பியாண்ட் ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம் ஒவ்வொரு என்னோட ஷார்ட்ஸுக்கு அவரோட மியூசிக் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும்போது அப்படியே கூஸ் பம்ஸ் வந்துருந்தது அண்ட் ஆல்பம் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் அண்ட் ஐ திங்க் இளராஜா சார் தான் இந்த படத்தோட சோல்னு சொல்லலாம் அந்த ஒரு இமோஷன்ஸ் வந்து இளராஜா சார் மேலே யாராலேயும் காட்ட முடியாது அண்ட் அது மட்டும் இல்லை படம் பார்த்துட்டு இளராஜா சார் என்னோடய காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க டேரக்டர்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட் ஒட் மோர் கேன் ஐ சே காட்ஸ் கிரேஸ் என்னோட கணக்கு நிறைய இருக்குது ஐ வெரி ஹாப்பி வித் த ஸ்பேஸ் ரைட் நவ் ஐ ஹாவ் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எனக்கு வர ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் அதிலிருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் சூஸ் பண்ணலாம் அந்த ஒரு ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அந்த ஸ்பேஸ் நல்லா யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சொசைட்டிக்காக மக்களுக்காக இன்ஸ்பைரிங்கான படங்கள் பண்ணணும் அட் த சேம் டைம் எனக்கு நான் ஆஸ் அன் ஆக்டர் என்ஜாய் பண்ணுற மாதிரி படங்கள் என்ன எக்ஸைட் பண்ணுற மாதிரி படங்கள் பண்ணணும் நான் நினைக்கிறேன் வித் ஆல் யுவர் ஆடியன்ஸ் சப்போர்ட் அண்ட் யுவர் சப்போர்ட் அப்கமிங் அப்கமிங் இப்போ மலையாளத்தில் வந்து ஷாஜஹானும் பறிக்குட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்கு கன்னடாவில் ஹெபுலின்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு உங்களோட நான் ஒன்றும் நினைக்கல அது வந்து அவங்க அவங்க அவங்களாவே வளரணும் குழந்தைங்களா இருந்தாலும் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி அ வெரி புள்ளி மதராக இருக்காது நான் கண்டிப்பாக அவங்க வந்து நான் ஐ ஷோ தம் இட்ஸ் டூ ஏர்லி டு சே பிகாஸ் ஐ எம் நாட் பிளானிங் ஃபார் அ கிட் இன் லாங் டைம் அண்ட் பட் ஐ திங்க் எவ்ரி பேரண்ட் ஷுட் லெட் த கிட் பி அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் தான் ஸோ அவங்கள வந்து ஒரு யூ கேன் ஷோ அ பியூட்டிஃபுல் பாத் அண்ட்

சப்போர்ட் தான் இருக்குது நல்ல படங்களுக்கு ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் சச் குட் ஃபிலம்ஸ் தேங்க் யூ